मित्रन इंफर्मेशन यूट्यूब चैनल नावकम वनकमे नाम वो वीडियो और मि मुख्य इंफर्मेशन पता पाक पाती कूणु ना पाती तमिलना मुसा विटर और विषय पाती कलकुरिच्चि मावट्टम सिन्न सेलम पक्कत्तुल इरुक्कक्कूडिय कनियामूर ऊरल पाती सत्ति प्राइवेट स्कूल वो प्राइवेट स्कूल पाती ஸ்ரீமதி மாணவி வந்து ப்ளஸ் டூ வந்து படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் வந்து கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பாக வந்து ஸ்ரீமதி வந்து இறந்து போயிட்டாங்க. பள்ளி தரப்பில் வந்து மாணவி வந்து தற்கொலை செஞ்சுட்டதாகவும் கீழே குதிச்சிட்டாங்க அப்படின்ற தகவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணை வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போனோம், அதுக்கப்புறம் மருத்துவமனையில் வந்து இறந்துட்டாங்கன்ற தகவலை வந்து அந்த பள்ளி நிர்வாகம் வந்து அந்த மாணவியுடைய பெற்றோருக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸ்ரீமதியோடைய அம்மா வந்து பார்த்திங்கன்னா மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. மருத்துவமனைக்கு போனதில் மருத்துவர்கள் கொடுத்த ஒரு தகவல் வந்து பள்ளி நிர்வாகம் சொன்ன ஒரு தகவலுக்கும் மருத்துவ நிர்வாகம் கொடுத்த ஒரு தகவலுக்கும் முற்றிலுமே முரண்பாடாக இருந்தது. அந்த மருத்துவ நிர்வாகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் பொண்ணு வந்து இந்த மருத்துவமனைக்கு வரும்போதே வந்து இறந்து தான் வந்தாங்க அப்படின்ற தகவலை வந்து அந்த மாணவியுடைய அம்மாக்கிட்ட வந்து மருத்துவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. மாணவி ஸ்ரீமதியுடைய மரணத்தில் பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்னொன்று என்னென்னா, அவங்க மாடியிலேருந்து குதித்து தற்கொலை பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. அப்போ தற்கொலை பண்ணால் மாடியிலேருந்து தற்கொலை பண்ணால் முகப்பகுதி தான் முழுமையாக சேதம் அடைஞ்சிருக்கணும், கை காலில் வந்து எலும்பு முறிவுகளாக ஏற்பட்டிருக்கணும், தலைப்பகுதியில் பின்பக்கத்தில் பலமான காயம் ஏற்பட்டிருக்கு. அதோடு மட்டும் நான் பார்த்தீங்கன்னா உடம்புல அங்கங்கே காயங்கள் வந்து கீரல்கள் காயங்கள் வந்து உடம்பு பகுதியில் அங்கங்கே காயங்கள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து மாணவியுடைய மரணத்தில் வந்து அவங்களுடைய அம்மாவுக்கும் அவங்க உறவினருக்கும் பெரிய வந்து சந்தேகத்தை உண்டு பண்ணுற வகையில் மாணவி ஸ்ரீமதி உடம்புல இருந்த காயங்கள் வந்து அது தற்கொலையா அல்லது கொலையான்ற ஒரு சந்தேகத்தை வந்து ஏற்படுத்துது. மாணவி ஸ்ரீமதி மரணத்திற்கு வந்து நீதி வேணும்னா அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று பேசி இன்டர்நெட்டில் போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டு தினங்களாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பு, ட்விட்டர் போன்ற யூடியூப் போன்ற சமூக ஊடகங்களில் மிகவும் அதிகமான முறையில் வைரலாகி வந்ததுனால இப்போ பார்த்திங்கன்னா அந்த பொதுமக்களும் மாணவியுடைய மரணத்துக்கு ஆதரவாக போராட ஆரம்பிச்சிட்டாங்க. காவல்துறை வந்து மாணவி பையில் ஒரு கடிதம் இருந்தது, அந்த கடிதத்தை எடுத்து வாசித்து காமிச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாணவியுடைய பெற்றோருக்கு வந்து அந்த மரணத்தில் வந்து தொடர்ச்சியாக வந்து சந்தேகம் ஆரம்பத்துலேருந்து முன்னுக்கு பின் முரணான தகவல் இருந்ததுனால மாணவியுடைய பெற்றோருக்கு வந்து தொடர்ச்சியாக அந்த மரணத்தில் வந்து சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்தது. சத்தி ஸ்கூல் என்ற இந்த ப்ரைவேட் ஸ்கூலுடைய பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் எந்த ஒரு வெளிப்படையான ஒரு தகவலும் இதுவரைக்கும் பெற்றோர்களுக்கு வந்து அளிக்கப்படலை. அவங்க வந்து என்னென்னா மாணவி எப்படி இறந்தாங்க அது வந்து தற்கொலைன்னு சொல்கிறாங்க, ஆனால் உண்மையில் என்ன நடந்தது அப்படின்றத வந்து காவல்துறை வந்து விசாரிக்கணும்னு சொல்லி மாணவியுடைய பெற்றோர் வந்து தொடர்ச்சியாக வந்து அரசுக்கும் காவல்துறைக்கும் தொடர்ச்சியாக வந்து கோரிக்கை வச்சுட்டு வராங்க. இந்த நேரத்தில் தான் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் மாணவி ஸ்ரீமதிக்கு வந்து உரிய நீதி வேண்டுமென வந்து கோரிக்கைகளை முன்வச்சிட்டு வராங்க. மாணவி ஸ்ரீமதி அவர்கள் வந்து இறந்து மூன்று நாள் ஆகியும் வந்து பார்த்திங்கன்னா மாணவியோடைய உடலை வந்து பெற்றோர்கள் வந்து வாங்க மறுத்துட்டாங்க. மாணவிக்கு உரிய நீதி கிடைக்கிற பட்சத்தில் தான் நாங்கள் வந்து உடலை வாங்குவோம், இல்லைன்னா வாங்க மாட்டோம், அது வரைக்கும் தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுப்போம்னு மாணவர்களுடைய பெற்றோரும் அவங்களுடைய உறவினரும் அறிவித்து கடுமையான போராட்டங்களை வந்து மாணவி ஸ்ரீமதிக்கு நீதி கேட்டு கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்துட்டு வராங்க. மாணவி ஸ்ரீமதி ஆசிரியர்கள் கண்டிச்சனால தான் இறந்தாங்கன்றது நம்பும்படியாக எந்த ஒரு தகவலும் இல்லை. 11 வகுப்பில் கிட்டத்தட்ட 500 மார்க்குக்கு மேலே அவங்க வந்து எடுத்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 600-க்கு 500ன்றது ஒரு நல்ல மதிப்பெண் தான். நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு வந்து ஆசிரியர்கள் திட்டினாங்கன்ற காரணத்துக்காக தற்கொலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு அறவே கிடையாது. அதுபோக வார இறுதி நாளான விடுமுறை அன்று ஞாயிற்றுக்கிழமை வந்து ஊருக்கு வர்றதா அவங்க அம்மாட்ட வந்து தகவலில் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது பள்ளி நிர்வாகம் அந்த ஒரு கடிதம், அந்த கடிதத்தில் வந்து ஆசிரியர்கள் வந்து ஆசிரியர்கள் திட்டினதுனால அதுவும் மாணவர்களுக்கு முன்னாடி திட்டினதுனால அந்த மாணவி ஸ்ரீமதி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் அவங்களுடைய சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும் வந்து ஒரு கடிதம் எழுதி வச்சு மன்னிச்சுக்கோங்க, நான் அந்த முடிவு எடுக்கிறேன், என்னுடைய கல்வி கட்டணங்களை வந்து என்னுடைய பெற்றோருக்கு வந்து திருப்பி ஒப்படைச்சிருக்கேன்னு ஒரு அந்த கடிதத்தில் பதிவு செஞ்சதாகவும் இந்த மாதிரியான தகவல்களை வந்து பதிவு செய்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது எந்த அளவுக்கு உண்மையான தகவலா அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு. மாணவி ஸ்ரீமதியோடைய மரணம் வந்து கொலையா தற்கொலையான்ற விவாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதே பள்ளியில் இந்த கனியாமூர் சத்தி மெட்ரிக் பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா 7க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இது வரைக்கும் இறந்து போயிருக்காங்க.
அது அந்த இறந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா ஊடக வெளிச்சம் வராமலும் வெளியிலையும் வராமலும் போயிருக்கு. பள்ளியில் வந்து மாணவர்கள் வந்து இறந்து போகிற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடக்குதுன்னா அதில் வந்து பள்ளி நிர்வாகத்தில் ஏதோ வந்து குறைபாடு இருக்குது அப்படின்றதான் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு உண்மையாக இருக்குது. இது உண்மையாக வந்து தமிழக அரசு என்னென்னா ஒரு முறையான ஒரு விசாரணையை வந்து மேற்கொண்டு வந்து பள்ளி மேலே வந்து தவறு இருக்கும் பட்சத்தில் உரிய நடவடிக்கை எடுத்து பள்ளி வந்து செயல்படாமல் அந்த சீல் வச்சு அந்த பள்ளி நடத்தக்கூடிய உரிமத்தை வந்து ரத்து செய்யணும்னு தான் பொதுவாக வந்து அவங்களுடைய உறவினர்களும் பெற்றோர்கள் பொதுமக்கள் அனைவரும் அந்த கோரிக்கையை வந்து அரசுக்கும் காவல்துறைக்கும் தொடர்ந்து முன் வச்சுட்டு வராங்க. மாநில ஸ்ரீமதியுடைய பிரேத பரிசோதனை வந்து வெளியில் வந்திருக்கு. அதில் வந்து என்னென்னா ஒரு மிக முக்கியமான தகவல் வந்து இந்த பிரேத பரிசோதனையில் வந்திருக்கு. மாநில ஸ்ரீமதி வந்து இறந்து போகிறதுக்கு முன்பாகவே வந்து அவருடைய உடம்புல வந்து அங்கங்கே இன்ஜூரிகள் வந்து ஏற்பட்டிருக்குன்னா மருத்துவர்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உடல் கூராய்வில் வந்து முதல் அறிக்கையில் வந்து அது வந்து வெளியில் வந்திருக்கு. அடுத்து மேற்கொண்டு தொடர்ச்சியாக வந்து இருதயம் ஒவ்வொரு உறுப்புகளுடைய அறிக்கையும் வர இருக்கு. இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா மாணவி வந்து இறந்து போகிறதுக்கு முன்பாகவே உடம்புல காயங்கள் ஏற்பட்டிருக்குன்னா எனவே வந்து வேறு நபர்கள் ஏதாவது ஒரு வகையில் வந்து இந்த மாணவியுடைய மரணத்தில் வந்து சம்மந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. காவல்துறை தரப்பில் வந்து உடல் கூராய்வுடைய தகவல் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்னு அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. யாராவது தப்பு செஞ்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து உரிய தண்டனை கிடைக்கணும். ஏன்னா தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாட்டில் வந்து இதே போல் பல பள்ளிகளில் வந்து மாணவிகள் வந்து தொடர்ச்சியாக இறந்து போகிற சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. மாணவி ஸ்ரீமதியுடைய மரணம் வந்து சமூக ஊடகங்களுடைய வெளிச்சம் கிடைச்சதுனால இப்போ இந்த மரணம் வந்து சமூக ஊடகங்களுடைய வெளிச்சமும் மாணவியுடைய அம்மாவுடைய துணிச்சல் காரணமாக தான் மாணவி ஸ்ரீமதியுடைய மரணம் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. பல ஸ்ரீமதிகள் வந்து வெளியே வெளிச்சம் வராமே பல ஸ்ரீமதிகள் வந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க. அவங்களுக்கும் அவங்களுடைய மரணத்துக்கும் நீதி கிடைக்கணும்னா உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீமதியுடைய மரணத்தில் உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கணும், சட்டப்படியான நீதி வந்து கிடைக்கணும். முழு தவறும் பள்ளி மேலே இருக்க பட்சத்தில், குறிப்பாக வந்து இந்த சத்தி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் இருக்கிற பட்சத்தில், இந்த பள்ளி தொடர்ச்சியாக செயல்பட அனுமதித்தா இன்னும் பல ஸ்ரீமதிகளை வந்து இந்த பள்ளி காவு வாங்குன்றதில் வந்து சந்தேகம் இல்லை. தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய தமிழக அரசு மக்களுடைய நலன்களை அக்கறை கொண்டு விசாரணையில் இந்த சத்தி ஸ்கூல் மேலே வந்து தவறு இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி நிர்வாகிகள் மீதும் பள்ளியின் மீதும் வந்து உரிய நடவடிக்கை எடுத்து தொடர்ச்சியாக அந்த பள்ளி செயல்பட விடாமல் முறக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என நம்முடைய மித்ரன் இன்ஃபர்மேஷன் சார்பாக தமிழக அரசுக்கு கோரிக்கை முன்வைக்கிறோம். அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா ஸ்ரீமதியுடைய மரணத்துக்காக குரல் கொடுத்த அனைத்து யூடியூபர்களுக்கும் சமூக ஊடக சமூக வலைதள வாசிகள் அனைவருக்கும் நம் மித்ரன் இன்ஃபர்மேஷன் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். விரைவில் மாணவி ஸ்ரீமதியுடைய மரணத்திற்கு நீதி கிடைக்க வேண்டுமென இல்லாமல் இறைவனே நம்முடைய மித்ரன் இன்ஃபர்மேஷன் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.